மெய்யாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே ஏன் முதல்ல ஒரு அம்சம் சொல்லிடுறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொருளாதாரம் சார்ந்த அரசலாக இருப்பது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி தருகிறது எந்த ஒரு அரசியல் கலப்பும் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காந்தியவாதியாக எனக்கு சில நியாயமான ஐயங்கள் சில ஆழமான அச்சங்கள் உண்டு குறிப்பாக சொல்லணும்னா இப்போது தொழிலாளர் முதலீடு அந்த விகிதாச்சாரம் மிகவும் சிறப்பாக இருந்ததாக பெரியவர்கள் சொன்னாங்க ஜூலை முதல் வாரத்தில் ஆண்டு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நான் வச்சுக்கோ ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு எழுபத்து நான்காயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டு சரியான எண்ணிக்கை அரசாங்கம் சொன்னது எழுபத்து நான்காயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி எட்டு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அடுத்த இரண்டு நாட்களிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான நடுநிலைமைக்கு பெயர் பெற்ற நாளிதழோ கட்டுரை இருந்தேன் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் கோடி முதலீடு எழுபத்து ஐந்தாயிரம் பேர் கூட எழுபத்து நான்காயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு யோசிச்சு பாருங்கள் ஒரு கோடி ரூபாய் முதலீட்டுக்கு ஒரு கூட வேலை கிடைக்கல அப்போவே நான் சொன்னேன் நீங்கள் இரண்டு லட்சம் ரூபாய் போட்டு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இரண்டு லட்சம் ரூபாய் போட்டு ஒரு இருசக்கன பழுதுபாக்கிற ஒரு நிலையத்தை ஏற்பதாவது மெக்கானிக் ஷெட்டு பார்த்தா இரண்டு லட்சம் ரூபாய் முதலீடு போட்டால் குறைந்தபட்சம் இரண்டு பேருக்கு வேலை கிடைக்கும் ஒரு மெக்கானிக்காக ஒரு உதவியாளருக்கு வேலை கிடைக்கும் பத்து லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு நீங்கள் ஒரு சிற்றுண்டி சாலை ஒரு ஓட்டல் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பத்து லட்சம் இப்போ முதலீடு போட்டிங்கன்னா பத்து பேருக்கு வேலை கிடைக்கும் ஏறத்தா ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒருவருக்கு எங்கிற அளவில் வேலை வாய்ப்பு இருக்கிற சதவிகிதம் ஆனால் ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் போட்டுவிட்டு எவ்வளோ பேர் கிடைச்சிதுன்னா எழுபத்தி நாலாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போது நீங்கள் இந்த விகிதாச்சாரம் பாருங்கள் எவ்வளோ மோசமாகிட்டு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கூட இல்லை ஒரு கோடி பேருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒருவருக்கு வந்தால் கூட அந்தளவுக்கு இல்லை அப்போது இந்த கேள்வியை நான் முன் வச்சேன் நாலு இதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் இப்போ எண்பத்து நான்காயிரம் கோடிக்கு இரண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொன்னது அப்போது எங்கே இந்த வேலைவாய்ப்புகள் பிரிவுச்சு அரசாங்கம் சொன்ன புள்ளி விடத்தில் நாளிதழ்களை தலைப்பு செய்தியாக வந்த செய்தி அதை வச்சு தான் அந்த கட்டுரை எழுதியிருந்தேன் ஒன்று இரண்டாவது வரப்போகிற முதலீடுகளில் எனக்கு வேண்டியது இரண்டாக எனக்கு பகுத்து தர வேண்டும் அதை பார்க்குறேன் ஒன்று என்ன அப்படின்னா நிரந்தர முதலீடு நிலம் கட்டிடம் இயந்திரம் போன்ற வகைகளிலே செயல்படுகிற தொகைகள் எவ்வளவு நடப்பு முதலீடு கரண்ட் கேபிடல் அல்லது வந்து ஒர்க்கிங் கேபிடல் என்ற எந்த அளவுக்கு எங்களால் பிரித்து தர முடியுமா அப்படின்னு பாக்கலாம் எனக்கு கேட்டா இது வரைக்கும் இல்லையா நீங்கள் தேடினால் தரவுகள் கிடைக்கவில்லை எனக்கு கிடைக்கவில்லை நான் சரிங்களா நான் கேட்கறது என்னன்னா இது தவறு சரி என்ற வாதாளர்க்கான இங்க வரல எனக்கு கூட அச்சம் வரக்கூடிய முதலீடுகளிலே மிக பெரும்பான்மையான மிக பெரும்பான்மையான மிக பெரும்பான்மையான முதலீடு நிரந்தர முதலீடாக இங்கே வருகிறது என்று எனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது நிலத்தின் மீது கட்டிடத்தின் மீது இயந்திரத்தின் மீது முதலீடு போடப்படுகிறது அது ஒர்க்கிங் கேபிட்டலாக வரலை அந்த அச்சம் இருக்கிறது நான் ஒரு காந்தியவாதியாக சொல்கிறேன் அரசியல்களெலாம் போக விரும்பல அப்போது இந்த முதலீடு முதலீடு வந்து விடுகிறது இவர்களுக்கு நிலம் வந்து விடுகிறது கட்டிடம் வந்து விடுகிறது இயந்திரங்கள்லாம் வந்து விடுகிறது அதனால் எப்போது இது பணி செய்ய வாங்க போகிறது எப்போது பணியாளர்கள் வரப்போகிறார்கள் சார்